السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئًا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنك لعلى خلق عظيم. وفي آية أخرى فقد لبست فيكم عمرا من قبله أفلا تعقلون. قال النبي صلى الله عليه وسلم من أطاعني دخل الجنة. அல்லாஹை புகழ்ந்தவனாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாகுக. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே பல நபிமார்களை அனுப்பி கடைசியாக அனைவருக்கும் கியாமத்தினால் வரக்கூடிய அனைவருக்கும் நபியாக அனுப்பிய, அது மட்டுமல்லாமல் சிறந்த குர்ஆனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதத்தை வழங்கி இருக்கின்றான். அப்படிப்பட்ட நபி நம்மவர்களுக்கு பல உபதேசங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த உபதேசங்களில் அவர்கள் சொன்ன விஷயங்களில் முக்கியமானது நற்குணங்கள் நற்பண்புகள். அதனை அல்லாஹும் திருமறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பெருமையாக இன்னக்க லஅலா குலுகின் அலீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹுவே புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறியிருக்கின்றான். அது மட்டுமல்ல, சஹாபாக்கள் பலர் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் தன்மை எப்படி இருந்தது என்பதாக கேட்டபோது கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்கள் குர்ஆனிலே கூறப்பட்ட அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காண்பித்தார்கள், அவர்களிடத்திலே இருந்தது என்பதாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹ் திருமறையிலே பல வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பெருமையாக சொல்லி இருக்கின்றான் அல்லாஹ் திருமறையிலே. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல அற்புதங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். பல நபிமார்களுக்கு ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் அற்புதத்தை துஆவையும் கொடுத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தடியை அவர்கள் என்ன செய்தாலும் அந்த தடியை பல விதமாக மாற்றுவார்கள். அந்த தடியை கீழே போட்டால் பாம்பாக மாறும், அந்த தடியை அடித்தால் இப்படி பல வித்தைகளை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருந்தான். அதே போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்தார்கள் சொன்னார்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் இந்த பாறைக்கு மத்தியில் இருந்து ஒரு பெண்
பெண் ஒட்டகம் வெளியாக வேண்டும். வெளியானவுடன் அது குட்டியிட வேண்டும். அதே போன்று அந்த ஒட்டகம் தெருக்களிலே வர வேண்டும். எங்களுடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் நிற்க வேண்டும். நாங்கள் அனைவரும் அதனிடம் பாலை முழுமையாக கறந்து கொள்வோம். இப்படிப்பட்ட காட்சியை நாங்கள் கண்டால்தான் நீங்கள் உண்மையான நபி என்பதாக நாங்கள் ஒப்புக்கொள்வோம் என்பதாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள். எல்லாம் விஷயத்தையும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டுவிட்டு அறிவுபூர்வமாக இல்லாமல் அவர்கள் மனத்தனமாக அவர்கள் கேட்டார்கள். அதற்கும் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். அல்லாஹ் பாறையிலிருந்து அவர்கள் கேட்டதை போன்று பாறையிலிருந்து பெண் ஒட்டகத்தை வர செய்து அதுவும் குட்டியிட்டது. அப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒட்டகத்தை நீங்கள் சுதந்திரமான முறையிலே மேய விடுங்கள். அந்த ஒட்டகத்துக்கு எந்த துன்பமும் நீங்கள் தரக்கூடாது என்பதாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு சொன்னார்கள். அவர்கள் கேட்காமல் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேச்சை கேட்காமல் அந்த ஒட்டகத்தையும் கொன்றார்கள். அதனால் அவர்களை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழித்தான். இது போன்றுதான் பல நபிமார்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே கூறி காட்டுகின்றான். இந்த சம்பவத்தை தான் யா கௌமி ஹாதிஹி நாகத்துல்லாஹி லக்கும் ஆயதன் ஃபதரூஹா தாக்குலு ஃபீ அர்தில்லாஹி வலா தமஸ்ஸூஹா பிஸூஇ ஃபயஅஃதுகும் அஸாபுன் அலீம். அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதை அது போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே கூறி காட்டுகின்றான். அவர்களுக்கு வேதனையை நாம் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இது போன்றுதான் பல நபிமார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அற்புதத்தை கொடுத்தான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த குரைஷி குஃபார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன சொன்னார்களோ அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்கள். அதே போன்று மரங்களை அழைத்து ஓர சொல்லி சலாம் சொல்ல சொன்னார்கள். இது போன்ற சம்பவங்கள் ஹதீஸ்களிலே பல இருக்கின்றன. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கபிலிஹி அஃலா தஅக்கிலூன். நாங்கள் உங்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு முன்னால் பல வருடங்கள் நான் இந்த ஊரிலே தான் இருந்தேன், நீங்கள் அதை பார்க்கவில்லையா, கவனிக்கவில்லையா, என்னுடைய நலத்தை எப்படி இருந்தது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே நபியை கூறும்படி சொல்லி காட்டுகின்றான். பகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கபிலிஹி அஃலா தஅக்கிலூன். உங்களுக்கு முன்னால் பல வருடங்களாக 50 வருடங்களாக நான் மக்காவிலே தான் இருந்தேன் என்பதாக, பல வருடங்கள் நான் உங்களுக்கு மத்தியிலே இருந்திருக்கின்றேன், என்னுடைய நிலைமையை நீங்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றீர்கள், நான் உண்மையானவனா, நான் தீயவனா, நான் கெட்டவனா என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையிலே அவர்களுக்கு கூறுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மட்டும் நல்லவர்களாக இல்லை, நறுகுணத்தோடு இல்லை, மாற்றார்களிடத்திலும் சிறுவர்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் கால்நடைகளிடத்திலும் பறவைகளிடத்திலும் இப்படி அனைத்து மக்களிடத்திலும் அனைத்து சாரார்களிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்பண்புகள் நற்குணங்களோடு இருந்திருக்கின்றார்கள் என்பதாக வரலாற்றிலே வருகின்றது, ஹதீஸிலே வருகின்றது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் இந்த துறையில் மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள், மற்ற துறையில் சிறந்தவராக இல்லை. குடும்பத்தோடு இருக்கும் போதும் அவரிடத்திலே ஒற்றுமையாகவும் சகஜமாகவும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அதே போன்று குடும்பத்தோடும் தன்னுடைய மனைவியிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மனைவியிடத்திலே சிறந்தவரோ அவர்தான் நல்லவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய மனைவி அனைவரிடத்திலும் நான் சிறந்தவனாக இருக்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அனைவரிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்பண்புகளோடு நற்குணத்தோடு இருந்திருக்கின்றார்கள் என்பதாக பல ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றன. ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மைதானத்தில் செல்லும் போது பல சஹாபாக்கள் செல்கின்றார்கள். இடைவெளியிலே தண்ணீர் அனைத்தும் சென்று கொண்ட தண்ணீரை உடன் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். தண்ணீர் அனைத்தும் காலியாகி விட்டது. அந்த சமயத்திலே தண்ணீர் தாகம் எடுக்கின்றது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் மற்றொரு சஹாபியிடத்திலும் சொல்லி எங்காவது தண்ணீர் இருக்கின்றதா என்பதாக நீங்கள் தேடி பார்த்து எடுத்து வாருங்கள் என்பதாக சொன்னவுடன் அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்றொரு சஹாபியும் சென்றார்கள். அனைத்து இடங்களிலும் தேடுகின்றார்கள் தண்ணீரை. அப்போது ஒரு மூதாட்டி ஒட்டகத்திலே இரண்டு தண்ணீர் துருத்தியிலே தண்ணீரை கொண்டு வந்து கொண்டு இருந்தார்கள். அப்போது அந்த மூதாட்டியிடம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்ற சஹாபியும் சென்று, நீங்கள் எங்களுடைய நபியிடத்திலே வாருங்கள், அங்கு அழைத்து செல்கின்றேன் என்பதாக கூப்பிட்டவுடன் யார் என்று சொல்லுங்கள் என்பதாக கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்போது அந்த மூதாட்டி அவர்களும் உடன் செல்கின்றார்கள். சென்றவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களையும் அந்த தண்ணீர் துருத்தியையும் எடுத்து வாருங்கள் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கையை அந்த தண்ணீரிலே நுழைக்கின்றார்கள். அப்போது சொல்கின்றார்கள் சஹாபாக்களிடத்திலே, இதை ஒரு பாத்திரத்திலே ஊற்றுங்கள் என்பதாக சொல்லி உங்களுக்கு தேவையான தண்ணீரை அருந்துங்கள். அதே போன்று கால்நடைகளுக்கும் இந்த தண்ணீரை குடிக்க வையுங்கள். அதே போன்று யாருக்கெல்லாம் குளிப்பு கடமையாக இருக்கின்றதோ அவர்களும் குளித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். இதை அனைத்தையும் அந்த மூதாட்டி அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். பிறகு அந்த தண்ணீரை அனைத்தையும் அவர்கள் எடுத்து வந்த தண்ணீரை அனைத்தையும் அந்த தண்ணீர் துருத்தியிலே தோல் துருத்தியிலே அடைக்கின்றார்கள். அடைத்துவிட்டு சொல்கின்றார்கள் அந்த மூதாட்டியிடம், பாரம்மா மூதாட்டியை அவர்களே, நாங்கள் நீங்கள் கொண்டு வந்த தண்ணீரிலே குறைவை ஏற்படுத்தவில்லை. இந்த தண்ணீர் அனைத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தான் என்பதாக சொல்லிவிட்டு சஹாபாக்கள் இடத்திலே சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்களே, தோழர்களே, நீங்கள் அந்த அம்மையாருக்கு மூதாட்டிக்கு உங்களால் முடிந்த அன்பளிப்புகளை கொடுங்கள். பால் கட்டி பேரித்தம்பளம் இது போன்ற உணவுகளை அந்த மூதாட்டியிடம் அன்பளிப்பாக கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு அந்த மூதாட்டி தன்னுடைய ஊருக்கு சென்று சொல்கின்றார்கள் நடந்த விஷயத்தை எல்லாம். பிறகு சிறு காலங்கள் கழித்து அந்த ஊருக்கு அருகிலே போர் நடக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு செல்வதற்கு முன்னாலேயே அந்த மூதாட்டியினுடைய ஊரை நீங்கள் ஒன்றுமே செய்யாதீர்கள் என்பதாக சொன்னார்கள். அப்போது அந்த ஊரிலே போர் நடக்கின்றது. அந்த ஊரை மட்டும் விட்டுவிட்டார்கள். பிறகு மற்ற இடத்தில் எல்லாம் போர் நடக்கின்றது. அப்போது அந்த மூதாட்டி சொல்கின்றார்கள், நான் முன்னே சொன்னேனே, அந்த தண்ணீர் கொடுத்ததின் காரணமாகத்தான் நம்முடைய ஊரை அவர்கள் விட்டுவிட்டார்கள், ஒன்றும் செய்யவில்லை என்பதாக சொன்னவுடன், அப்பொழுது நாம் அவர் நல்லவர்களாக இருக்கின்றார்கள், நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், அவர்கள் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்வோம் என்பதாக சொல்லி அந்த ஊர் மக்கள் அனைவரும் இஸ்லாத்திலே ஏற்றார்கள் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இப்படி சாதாரண தண்ணீர் கொடுக்கிறதற்காக வேண்டி அந்த மூதாட்டிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல உபகாரங்கள் செய்தார்கள். அந்த ஊரையே போர் நடக்கும் போது ஒன்றுமே செய்யவில்லை. இந்த நற்குணத்தின் காரணமாக அந்த ஊர் மக்கள் அனைவரும் முஸ்லிமானார்கள். இது போன்ற பல சம்பவங்கள் ஹதீஸ்களில் வரலாறுகளில் உள்ளது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் போது ஒரு ஊர்வாசி வந்து, இந்த ஆடுகளை அனைத்தையும் என்னிடத்தில் கொடுங்கள் என்பதாக சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு மலைகளுக்கு இடையில் உள்ள அனைத்து ஆடுகளையும் அந்த மனிதரிடத்திலே கொடுத்து விடுகின்றார்கள். அந்த மனிதர் அனைத்து ஆடுகளையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஊருக்கு செல்கின்றார். சென்றவுடன் நான் ஒரு மனிதரை பார்த்தேன், அவர் கொடைவள்ளலாக இருக்கின்றார், தனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் விட்டுவிட்டு நமக்காக வேண்டி அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடியவராக இருக்கின்றார், தர்மமாக இந்த ஆட்டை அனைத்தையும் கொடுத்து விட்டார்கள், அவர் நல்லவராக இருக்கின்றார் என்பதாக சொல்லி அந்த ஊர் மக்கள் அனைவரையும் இஸ்லாத்திலே ஏற்கும்படி அவர் சொன்னார். அனைவரும் அந்த ஊர்வாசிகள் அனைவரும் இஸ்லாத்திலே வந்து இணைந்தார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நற்குணத்தின் காரணமாக அனைவரும் முஸ்லிமானார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தார்களோ அதை பார்த்து அவர்கள் முஸ்லிமானார்கள். அதே போன்று சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
என்ன சொன்னார்களோ அதன்படி செயல்பட்டார்கள். அதற்காக வேண்டித்தான் அவர்கள் சஹாபாக்கள் வெற்றி பெற்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நாம் முழுமையான முறையில் பின்பற்ற வேண்டும். அந்த சுன்னத்தை பின்பற்றினால் அதிலே அஜ்மல் இருக்கின்றது, அக்மல் இருக்கின்றது, அஸ்ஹல் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நாம் பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் அஜ்மல் அழகு இருக்கின்றது, அதே போன்று அக்மல் பரிபூர்ணம் இருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை சுன்னத்தை நாம் செயல்படுத்தணும் என்று சொன்னால் அஸ்ஹல் லேசு இருக்கின்றது, லேசாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயலை நாம் பின்பற்றுவதனால் நமக்கு லேசுதான் கிடைக்கின்றது, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, அதிலே அழகுதான் இருக்கின்றது, பரிபூர்ணத்துவம் இருக்கின்றது என்பதாக அதிசிலே வந்திருக்கின்றது. இப்படி நாம் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அனைத்தையும் நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் ஜல்ல ஸானஹு தஆலா. அதையும் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டதுண்டுதான் ஹதீஸ், மன் அதா அனி தஹல ஜன்னா, யார் என்னை பின்பற்றுவாரோ அவர் சுவனத்தில் நுழைவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோன்று அல்லாஹும் திருமறையிலே சொல்லி இருக்கின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றான் அல்லாஹ் திருமறையிலே. அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருமறையிலே கூறியிருக்கின்றான், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லிந்த லஹும் வலவு குந்த ஃபல்லன் கலீலல் கல்வி லம்ஃபல்லு. நபியே, நீங்கள் மட்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல், அருள் இல்லாமல், நீங்கள் நற்குணம் இல்லாமல் கடுகடுப்பானவராக நீங்கள் இருந்திருந்தால் உங்களை விட்டும் உங்களுடைய தோழர்கள் இரண்டோடு இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்ததின் காரணமாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பின்பற்றியதின் காரணமாக, அனைவரிடத்திலும் நற்குணத்தோடு இருந்ததின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஸானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரிடத்திலும் நற்குணத்தோடு நற்பண்புகளோடு இருந்திருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இதற்கு முன்னால் உள்ள யூதர்கள் யஹூதிகள் எல்லாம் நபி உண்மையான நபிதானா என்பதாக சோதிப்பதற்காக வேண்டி ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸிலே இருக்கின்றார்கள். அந்த மஜ்லிஸிலே இருக்கும்போது ஸைது இப்னு ஸுனா என்ற யூத அறிஞர், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமவாசி, எங்கள் ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் கஷ்டத்தோடு இருக்கின்றார்கள், நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டபோது அந்த யூத அறிஞர் ஸைது இப்னு ஸுனா என்பவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாக பெற்று அதை அந்த ஏழைகளுக்கு கொடுக்கின்றார்கள். அந்த கடன் கொடுப்பதற்கு தவணை 3 தினங்கள் இருக்கின்றது. அதற்கு முன்னால் அந்த யூத அறிஞர் ஸைது இப்னு ஸுனா என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸிலே இருக்கும்போது, சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருக்கும்போது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்டையை பிடித்து, அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் இப்படித்தான், நீங்கள் கடன் வாங்கினால் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் என்பதாக கடுமையான வார்த்தைகளை பேசுகின்றார். அருகிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், கோபப்படுகின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே, நீர் பொறுமையாக இரு, அவருக்கும் எனக்கும் மத்தியிலே உள்ளது, நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டிக்கின்றார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அவருடைய கடனை கொடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சென்றார்கள். பிறகு அந்த யூத அறிஞர் ஸைது இப்னு ஸுனா என்பவர் சொல்கின்றார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, என்னை உங்களுக்கு தெரியவில்லையா, நான் தான் யூத அறிஞர் என்பதாக சொல்கின்றார். யூத அறிஞராக இருக்கின்றீர், ஆனால் இப்படி நீங்கள் மனத்தனமாக நடந்து கொண்டீர்களே என்பதாக கேட்டவுடன் அப்போது அவர் சொல்கின்றார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நான் என்னுடைய வேதத்திலே படித்திருக்கின்றேன், பின்னால் ஒரு வேதம் வரும், அந்த வேதத்திலே நபியாக அனுப்பப்படுவார், அவர் எவ்வளவுதான்
கடுமையான முறையிலே அவரிடத்திலே பேசினாலும் மரத்தனமாக நடந்தாலும் அவர் பொறுமையாக இருப்பார் என்பதாக நான் படித்திருக்கின்றேன். அதை சோதிப்பதற்காக வேண்டித்தான் நான் இப்படி செய்தேன் என்பதாக ஸைத் இப்னு சுனா என்பவர் யூத அறிஞர் சொல்லிவிட்டு சொன்னார். நான் அதை இப்போது பார்த்து கொண்டேன். நான் இஸ்லாத்திலே நுழைகிறேன், இஸ்லாத்திலே இணைந்து கொள்கிறேன், பிறகு என்னுடைய சொத்துக்கள் பாதியை நான் இஸ்லாத்திற்காக கொடுத்து விடுகின்றேன் என்பதாக அந்த ஸைத் இப்னு சுனா யூத அறிஞர் சொன்னார் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகள் அனைத்து நறுகுணங்களும் முன்னால் உள்ள வேதக்காரர்கள் எல்லாம், யூதர்கள் யகூதிகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இஸ்லாத்திலே வந்திருக்கின்றார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன. நாம் அனைத்தும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். நாம் நம்முடைய வாழ்நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியவையும் நாம் செயல்படுத்தினோம் என்று சொன்னால் இம்மையிலும் நாளை மறுமையிலும் வெற்றி இருக்கின்றது, அதே போன்று சொர்க்கமும் இருக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த முறையிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னபடி நடப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஆஃபிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள், அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக.